அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி வந்து உளுந்தங்கஞ்சி. உளுந்தங்கஞ்சி எப்படி போடணும்னா, ஒரு கப்பு, இந்த கப்புக்கு ஒரு கப்பு உளுந்துனா கால் கப்பு தோல் இல்லாத சிறுபருப்பு. அதை லைட்டாக கொஞ்சம் பச்சை வாடை போடுற அளவுக்கு வறுத்துக்கிடணும். வறுத்துட்டு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் நிறைய தண்ணியை வச்சு இப்படி லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கிடுங்க. தேங்காய் இந்த அளவு, பாதி முடி தேங்காய், இவ்வளோ துண்டு இஞ்சி, இஞ்சியை நல்ல தோல்லாம் எடுத்துட்டு இப்படி மிக்சியில் அரைச்சி இப்படி சாறு எடுத்து வச்சுக்கிடுங்க. இன்றைக்கி சீனியில் தான் பண்ணுறேன் உளுந்தங்கஞ்சி. கட்டி பால் நான் வச்சுருக்கேன், தேங்காய் பால், தண்ணி பால் நான் வச்சுருக்கேன். இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க வைக்கும். அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இது நல்லா கொதிக்கும் போது இதை வந்து அப்படியே கட்டி இல்லாமல் உருத்து போட்டு காய்ச்சணும். காய்ச்சினதுக்கப்புறம் தேங்காய் பாலில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, எந்த இனிப்பு சேராத இருந்தாலும் உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து அது விஷம் கீழே இறங்கட்டும். இறங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பாலில் ஊற்றி தண்ணி பாலை நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் சீனியை போடணும். சீனியை போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இறக்கும் போது இந்த கட்டியான தேங்காய் பழம் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது உளுந்தங்கஞ்சி, முது வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், இஞ்சியை பொடியாக கட் பண்ணி இப்படி மிக்ஸியில் அரைச்சி இப்படி சாறு எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சியில் எப்போதும் விஷம் இருக்கும், தோலையும் எடுத்துடணும் இஞ்சியில். அதோடு இப்படி வடித்து தான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இப்படி வச்சோன்னா அடியில் வந்து விஷம் மாதிரி வந்துடும், அதை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம தேங்காய் பால் கொதிக்கட்டும். இது தண்ணி பால், இந்த தள்ளியான தேங்காய் பால் நல்லா கொதிக்கட்டும். ஒரு கப்பு உளுந்துக்கு கால் கப்பு சிறுபருப்பு, தோல் இல்லாத சிறுபருப்பு, இதை அப்படியே அதிலத்துக்கு போடணும். உளுந்தங்கஞ்சி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே இஞ்சி சாறு இந்த விஷம் இறங்கிட்டு அதையும் ஊற்றி, இந்த பாருங்க தெரியுதா, இந்த பாருங்க, இந்த பாருங்க, இதுதான் விஷம். இது இஞ்சி சாறு எடுத்து உடனே எப்போதும் ஊற்றாதீங்க, ஒரு 10 நிமிஷம் வைங்க. இப்படி அந்த விஷம் வந்து அப்படியே இந்த கோப்பையில் உறைஞ்சிரும். இப்போ கட்டியான தேங்காய் பால் ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணிடும். உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிட்டு, நம்ம இந்த கட்டியான தேங்காய் பாலில் ஏலக்காய் பொடி உப்பு போட்டு விட்டுறணும். உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸை வந்து நெய்யில் வதக்கி போடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிட்டு, இதே இதை நீங்கள் கருப்பு உளுந்தில் நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி சீனி போட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து குழந்தைகள்லேருந்து வயது முதிர்ந்தவர்கள் வர சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். நம்ம ஹார்லிக்ஸு விவா அதெல்லாம் சாப்பிட்றத விட நேச்சுரலாக இந்த வெள்ளை உளுந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்தில் கூட பண்ணலாம், ஆனால் கலர் தான் பார்க்க பிளாக்காக இருக்கும். ஆனால் அதுதான் உடம்புக்கு ரொம்ப, முதுகு வலி எல்லாத்துக்குமே அதுதான் நல்லது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கோ. அடுத்தால உளுந்தில் வேறு ஒரு சுவையான ஒரு ஸ்வீட்டை போட்டு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ்.